அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் குறிப்பாக கார்த்திகை தமிழ் மாதத்தில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவது பிளானட் பொசிஷன்னு பார்க்குற போது மேஜரான கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்கார் மகர ராசியில் சனி பகவான் இருக்கார் கும்பராசியில் குரு பகவான் இருக்கிறார் அதே சமயத்தில் மாதம் பிறக்கும்போது ராசியில் செவ்வாய் இருக்கார் விருச்சகராசியில் சூரியன் புதன் இருக்காங்க தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் எல்லாமே பயிற்சியில் இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும்போது துளா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினெட்டாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி அவர் விருச்சக ராசிக்கு போகிறார் அப்போ செவ்வாய் ரெண்டு ராசியில் பயணம் பண்ணுறார் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் பிறக்கும்போது நாலாம் தேதி புதன் வந்து விருச்சக ராசியில் இருக்கார் அவரே மாதத்தினுடைய இருபத்தி மூணாம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறார் அப்புறம் சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மகர ராசிக்கு போயிடுறார் இப்படி செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க ஆக மேஜரான கிரகமான ராகு குரு சனி தவிர சூரியனும் பார்த்திங்கன்னா மாத கடைசியில் அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக நாம் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்கள் ராசிலேயே சுக்கர பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலே சுக்ரன் இருந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி செவ்வரை வந்துருவார் அப்புறம் புதனும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தால் நீங்கள் இடம் மாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை அதில் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது இடங்கடம் வாங்குவதற்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக உண்டு அதோட மூணாம் இடத்துல குரு உங்கள் ராசின் அதுன்னு இருக்கிறதுனால சொத்துக்களை எதுவும் விற்க வேண்டியது இருந்தாலும் அது உங்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எதிர்பார்த்த விலைக்கு போகலைன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு விலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லணும் ஃபைனான்சியல் பொசிஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மதம் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னா கூட ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் இந்த மதம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சனி ரெண்டில் இருக்காங்க பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாரு மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஸோ அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுறது மட்டுமல்ல உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் இந்த மாதம் அதிகப்படுத்துவீங்க இது அத்தனையும் நடக்கும் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு செலவினங்களை அதிகப்படுத்தும் அதனால் பெருசாக ஒன்றும் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அம்மா இருந்தால் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையுமே இந்த மாதிரி இருக்குது பட் அதே சமயத்தில் சனியும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் மடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாவது ஒரு பக்கம் உங்களுக்கு விரயங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பயெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் குரு அனுப்புவார் அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் குருவும் சனியும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு அது மட்டும் இல்லை நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியமாக இருக்குது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க மீடியாவில் இருக்கிறீங்க அல்லது ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது எனி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்கன்னா நார்மலான வருமானங்கள் இந்த மாதம் இருக்குது பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைனாலும் கண்டிப்பாக நஷ்டம் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய நான்காம் அதிபதி குரு மூணில் இருக்கிறதுனால எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது நீங்கள் லேண்டில் முதலே சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெருசாக லாபம் ஒன்றும் இந்த மாதம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படி இருந்தாலும் அஞ்சாம் இடம் ஸோ ஏதாவது பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க அல்லது குடும்பத்தில் ஏதாவது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அத்தனையுமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய இருக்குது குறிப்பாக சனி ரெண்டில் இருந்தாலே அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் உங்களோட நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனை இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெயர்வுகள் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும் பர்டிகுலராக பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர் அந்தஸ்து இருக்குது நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அது எனி ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் லாபம் அல்லது டிவிடெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக அஞ்சாம் அதிபதி செவ்வா பதினொன்றில் இருக்கிறது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் ரொம்ப நாள் இஸ்யூஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது குழந்தைகளால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசியிலே இருக்காரு ஆறாம் இடத்துல ராக இருக்கான் அப்படி இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் முதல்ல உங்களுடைய கரியர் எடுத்துகிட்டு பார்த்துட்டோம் வேலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலை நல்லாயிருக்கு அதனால சுக்கரன் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாதிக்கு அப்புறம் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மந்த் எண்டில் ப்ரொமோஷன் இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது இது அத்தனையுமே இருக்குது ரொம்ப நாளாக நான் ஐடியலாக இருக்கேன் வேலையில் இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மதம் வருமானங்கள் இருக்குது வேலையில் வந்து நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் எனக்கு அதுக்கு தந்த எனக்கு ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லை நீங்கள் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதிருந்திங்கனாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதில் பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப்பு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும் குறிப்பாக லிட்டிகேஷன் எதுவும் இருந்தால் அது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதிலே ஆறில் ராகு இருந்தால் பெட் அனிமல்ஸ் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய வேலையாட்களால் குறிப்பாக பெண் வேலையாட்களால் உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் பன்னெண்டில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆவார் அல்லது பிரிஞ்சு போவார் அல்லது அவருக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கார் ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் பன்னெண்டில் சூரியன் கேது பன்னிரெண்டாம் இடம் அண்ட் ரிசர்ச் அண்ட் எனி பிஹெச்டி அல்லது எனி நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது எஃப்இில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபுளான பொசிஷன் இருந்துகிட்ருக்கு அது மட்டுமில்ல பன்னிரெண்டாம் அப்ராடே சொல்லுவது சார் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அல்லது எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் வேலையை நிமித்தமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த க இந்த மாதம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் பன்னிரெண்டு பதினோராம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி அவர் உங்கள் ராசிக்கு வர்றார் அப்படி இருந்தாலே பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இருந்தால் வெளியே நிமித்தமாக இடமாற்றம் மனைமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கும் குறிப்பாக எப்போ அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸான தூக்கமே வரும் அது வரைக்கும் நார்மலான தூக்கம் இல்லைங்கிறதா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடியது இருந்தால் கூட உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சபா பதினொன்றில் இருக்கிற உங்களுடைய ஆண் தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அனுகூலம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நல்லா தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால விஷனில் ப்ராப்ளம் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸுங்கிறாங்க உடலில் இனம் காண முடியாத வியாதி ஸ்கேன் எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டப்படாது அதனால் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க வைரல் ஃபீவர் இல்லாமல் பார்த்துங்க விஷனில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க அப்டமில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க யூருனேரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஏற்கனவே உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது புதன் தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இருந்துகிட்ருக்கு அல்லது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதலே சொன்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் குறிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக சரபேஸ்வரருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு இது எல்லாமே பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபாலங்களும் உங்களுக்கு குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் நன்றி வணக்கம்